ஜெபம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இன்றைக்கு தேவன் உங்களோடு பலமாய் பேசுகிறார் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க இந்த நாள் உங்களுக்கான நாளாய் மாறும் யாத்திரையாகவும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பாருங்க மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் ஏமா வழியே இல்லைன்னு மக்கள் நிற்கும் போது மரணம் தான் எங்கள் வாழ்வின் அடையாளம்னு அவங்க யோசிச்சிட்டாங்க ஏன்னா எகிப்துல பிரேத குழிகள் இல்லைன்னு சொல்லியா இங்கே இந்த வனாந்தரத்துல நாங்கள் சாகும்படி என கொண்டு வந்தீங்கன்னு மோசடி பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க அவரை திட்ட ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்க ஒரு வேலை உங்கள் தகப்பனாரை குறித்து ஒரு கவலை உங்கள் உங்கள் மனசில் இருக்கும் உங்கள் தாயாரை குறித்து ஒரு கவலை இருக்கும் நீங்கள் நம்பின சில பேரை குறித்து ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும் எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவே இல்லையே இவ்வளோ நாள் இதை தொடர்ந்து செய்தேன் இவ்வளோ நாள் இந்த வேலையில் இருக்கிற இவ்வளோ நாள் இந்த ஊழியத்தில் இருக்கிற இவ்வளோ நாள் இந்த படிப்பை நான் படித்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு வருமானமும் ஒரு நலனும் என் வாழ்க்கையில் நடக்கலையே முகாந்தரம் இல்லாமல் கத்தர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வர மாட்டார் முகாந்தரம் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் உங்களை பிறக்க பண்ண மாட்டார் முகாந்தரம் இல்லாமல் இந்த படிப்பை உங்களுக்கு எடுக்க தேவன் கொடுத்திருக்க மாட்டார் கத்தர் இன்னைக்கு உங்களோடு தான் பேசுகிறார் ஒரே ஒரு காற்று வீச பண்ணினார் ரா முழுவதும் அதை அடிக்குதுங்க அந்த கீழ்காற்று என்ன தெரியுமாச்சு சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் சமுத்திரம் அந்த இடத்துல வெட்டாந்தரை போல மாறினது ஒரு தர போல மாறினது ஜனங்களுக்கு வழி கிடைத்தது அவங்க நகர்ந்தாங்க நடந்தாங்க இலக்கை அடைந்தாங்க நீ கத்துறது தான் அவங்கள பார்த்து சொல்லுகிறார் வழி இல்லை ஒரு பிஸ்னஸை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டானா எந்த ஒரு லாபமும் எனக்கு இல்லை நான் நேசித்து திருமணம் செய்து கொண்டேன் இந்த திருமணத்தில் எந்த ஒரு நலனையும் என்னால் பார்க்க முடியல பாடுகளையே நான் அனுபவிக்கிறேன் கத்திர உங்களை தான் பார்த்து சொல்கிறாரு ஒரு காற்றை வீச பண்ணுவார் நீங்க போகும்படி வழி உண்டாகும் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் படிப்புக்கான வழி உண்டாகும் உங்க பண தேவைக்கான வழி உண்டாகும் உங்கள் நகைக்கான வழி உண்டாகும் உங்களுடைய வேலைக்கான வழி உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ எதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு வழி உண்டாகும் பாருங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு இடத்துல இருந்து பிரச்சனையான இடத்துல இருந்து பாடுகளான இடத்துல இருந்து நீதியான நேர்த்தியான செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் நிச்சயம் உங்களை கொண்டு போவார் எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் வீச பண்ண போகிறார் காற்ற நம்புங்க அவர் வீசுவார் எஸ் தேவன் நிச்சயம் பேசுவார் ஒரு காற்றை வீசுவார் எனக்கு வழி கிடைக்கணும்னு நம்புனீங்க அப்படின்னா இது உங்களுக்கான நாளா இது உங்களுடைய நாளா இன்றைக்கு மாறும் ஆமேன் ஜபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா ஜபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஜவம் டிவி